ஒரு பையன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கிளாக் டவருக்குள்ள உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு கடையை பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த கடைக்காரர் இவனுக்கே தெரியாம இவன் பாத்துக்கிட்டு இருக்கிறத பொறுமையா பாத்துறாரு. பாத்துட்டு ஒரு டாய் மவுஸ் எடுத்து கீ கொடுத்து ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. இதை பார்த்த அந்த குட்டி பையன் அந்த கிளாக் டவர்ல இருந்து பொறுமையா இறங்கி அந்த கடைக்கு வந்து அந்த பொம்மை எலியை திருடலான்னு பாக்குறான். டக்குன்னு அந்த கடைக்காரர் அவன் கையை புடிச்சிடுறாரு. புடிச்சு உன் பாக்கெட்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வெளியே விடான்னு சொல்றாரு. அந்த சின்ன பையனும் ஒரு நோட் புக் எடுத்து வெளியே வைக்கிறான். அதை அவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுல ஒரு ரோபோட்ட உருவாக்குறதுக்கான எல்லா மெக்கானிசமும் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் அவரு இதை எங்க இருந்து திருடின, இதை உங்ககிட்ட திரும்ப தர முடியாதுன்னு சொல்றாரு. அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தவறுதல அங்க இருந்து ஒரு ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுது. அதனால இது எல்லாமே அங்க இருந்து ஒரு போலீஸ்க்கு கேட்டுட்டு இவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவனும் வேற வழி இல்லாம அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போய் ரயில்வே டிராக்கு மேல இருக்கிற ஒரு ரூஃப்ல அப்படியே பொறுமையா நடந்து போறான். அப்ப கீழே ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினுடைய ஹூக்கு இவனை துரத்திட்டு வந்த போலீஸுடைய கால மாட்டி அவர் அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. அதை பார்த்தா அவருடைய நாய் அப்படியே படுத்துருது. இவனும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த கிளாக் டவருக்குள்ளேயே போயிடுறான்.